அம்பாறை மாவட்டத்தில் சிறந்த விவசாய நடைமுறை பண்ணையாளர்களுக்கு கிருமி நாசினி பாவனை பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் அண்ணாமலை விவசாய விரிவாக்கல் பிரிவு ஏற்பாட்டில் அண்ணாமலை விவசாய விரிவாக்கல் நிலையத்தில் சிறந்த விவசாய நடைமுறை பண்ணையாளர்களுக்கு கிருமி நாசினி விசிறல் பாதுகாப்பு அங்கிகள் வழங்கி வைக்கப்பட்டது. அண்மை காலமாக பெய்து வரும் மழை காரணமாக கிழக்கு மாகாணத்தில் பெரும்பாலான பிரதேசங்களில் டெங்கு நுளம்பின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதற்கமைய அம்பாறை மாவட்டத்தில் வியாழக்கிழமை டெங்கு ஒழிப்பு வாரத்தினை முன்னிட்டு பாரிய சிரமதானம் முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதி எண்ணக்கருவில் உருவான உங்களுக்கு வீடு நாட்டுக்கு எதிர்காலம் என்னும் வேலை திட்டத்தின் கீழ் அம்பாறை மாவட்டம் நாவிதன்வெளி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட 20 கிராம சேவையாளர் பிரிவில் மூன்றாம் கட்டமாக 2 கிராம சேவகர் பிரிவுகளான அண்ணாமலை 1, 3 உள்ள பயனாளிகளுக்கு தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் நிர்மாணிக்கப்படவுள்ள புதிய வீட்டிற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாநகராட்சி மன்ற சைவ சமய விவகார குழுவினால் வருடந்தோறும் நல்லூர் முருகன் ஆலய உற்சவ காலத்தில் வெளியிடப்படும் நல்லை குமரன் நூல் வெளியீடும் வருடந்தோறும் யாழ்ப்பாண மாநகர சபையின் சைவ சமய விவகார குழுவினால் வழங்கப்படும் யாழ் விருது வழங்கும் நிகழ்வும் நாட்டில் தற்போதுள்ள கொரோனா சூழ்நிலை கருத்தில் கொண்டு சுகாதார நடைமுறையை பின்பற்றி யாழ்ப்பாணம் நாவலர் மண்டபத்தில் இடம்பெற்றது. பாராளுமன்ற தேர்தலை போலீசாருடன் இணைந்து யாழ் மாவட்டத்தில் நீதியாகவும் நேர்மையாகவும் நடத்துவது தொடர்பில் ஒழுங்கமைப்புகளுக்கு பொறுப்பான உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கும் போலீசாருக்கும் இடையிலான விசேட சந்திப்பு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் இடம்பெற்றது. பாராளுமன்ற தேர்தல் கடமைகளில் ஈடுபட உள்ள உத்தியோகத்தர்களுக்கான சுகாதார நடைமுறைகள் தொடர்பான அறிவுறுத்தல்கள் மற்றும் விசேட சுகாதார நடைமுறைகள் சார்ந்த ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள நிலையில் வாக்கெண்ணல் மற்றும் வாக்களிப்பு நிலையங்கள் அது சார்ந்த சூழலில் பின்பற்றப்பட வேண்டிய சுகாதார நடைமுறைகள் தொடர்பிலான கலந்துரையாடல் நேற்று முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் க. விமலநாதன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. நடைபெறவுள்ள பொது தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்திற்கான பெரும்பாலான ஏற்பாடுகள் நிறைவு பெற்றுள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலரும் அரசாங்க அதிபருமான JSTM அசங்க அபயவர்த்தன தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தேர்தலினை சிறப்பான முறையில் நடாத்தி முடிப்பதற்குரிய முன்னேற்பாடான வேலை திட்டங்களை கிளிநொச்சி மாவட்ட செயலகமும் தேர்தல்கள் அலுவலகமும் இணைந்து மேற்கொண்டு வருகின்ற நிலையில் சுகாதாரத்துறையினருடனும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு தனுமான சந்திப்பொன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி கே.டி. சுரன் தலைமையில் இடம்பெற்றது.